தமிழ்நாட்டில் மூன்று தமிழர்கள் ரெண்டு பேர் காவிரி தண்ணியை தான் குடிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. காவிரி தண்ணீர் இல்லைனால் தமிழ்நாட்டில் விவசாயமும் இல்லை என்பது மட்டும்தான் நாம் எல்லாரும் அறிந்த உண்மையாக இருக்கிறது. ஆனால் அது மட்டும் இல்லை, காவிரி ஆற்றங்கரையில் தான் தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான நகரங்களும் அமைந்திருக்கின்றன. அது கிருஷ்ணகிரியாக இருந்தாலும் சரி, தர்மபுரியாக இருந்தாலும் சரி, சேலமாக இருந்தாலும் சரி, ஈரோடு, கரூர், திருச்சி, தஞ்சை என்று விரிந்த இந்த நகரங்கள். இது மட்டுமல்லாமல் காவிரி ஆற்றை நம்பி வசிக்கக்கூடிய கீழ்த்தஞ்சையில் இருக்கக்கூடிய நாகை, திருவாரூர் உள்ளிட்ட நகரங்கள், புதுச்சேரி, சென்னை போன்ற இந்த மாநகரங்கள், இவை எல்லாமே வந்து காவிரி ஆற்றின் தண்ணியை நம்பித்தான் தங்களுடைய பொருளாதாரத்தையும் வாழ்வாதாரத்தையும் அன்றாட வாழ்க்கையும் நடத்தி வருகிறார்கள். குடிநீர் தேவைக்காக மட்டுமல்ல, தண்ணீர் விவசாய தேவைக்காக மட்டுமல்ல, பொருளாதார தேவைக்காகவும் தண்ணீர் என்பது அத்தியாவசியமான பொருளாக இருக்கிறது. அதனால்தான் மிக கவனமாக காவிரியை பற்றி பேசும் பொழுது கர்நாடக அரசு பெங்களூருக்கு தண்ணீர் தேவை என்று 14.5 TMC தண்ணீர் தேவை என்ற கோரிக்கையை கவனமாக உச்சநீதிமன்றத்தில் முன்வைத்தார்கள். ஆனால் அப்படியான ஒரு வாதத்தை எல்லாம் தமிழ்நாடு அரசு முன்வைக்கவில்லை. பெங்களூருக்கு தண்ணீர் தேவை என்றால் ஏன் இங்கே தர்மபுரிக்கும் சேலத்திற்கும் ஈரோடுக்கும் கரூருக்கும் திருச்சிக்கும் தஞ்சைக்கும் புதுவைக்கும் சென்னைக்கும் தண்ணீர் தேவை என்பது முக்கியம் இல்லையா? இங்கே பெங்களூர் மட்டும்தான் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை கட்டி காப்பாற்றிக் கொண்டிருக்கிறதா? தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு பொருளாதார ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த நகரங்கள் காவிரி ஆற்றங்கரையில இருப்பது மட்டுமல்ல, காவிரி ஆற்று நீரை நம்பியும் இருக்கின்றன. நீர் இல்லை என்றால் இந்த நகரங்களினுடைய பொருளாதாரமும் இந்த நகரத்தில் வசிக்கக்கூடிய மக்களுக்கான குடிநீர் தேவையும் இல்லாமல் போய்விடும். தண்ணீர் இல்லாத நகரத்தில் நாம் வாழ முடியாது. இதே போன்ற நிலைதான் தஞ்சையில் இருக்கக்கூடிய அந்த விவசாயிகள் நிலையும் இருக்கிறது. தண்ணீர் இல்லை என்றால் விவசாயம் இல்லை, விவசாயம் இல்லை என்றால் நமக்கு உணவில்லை. நமக்கு உணவில்லை என்றால் 1876 கிட்டத்தட்ட 140 வருடங்களுக்கு முன்பு நடந்த அதே தாது வருஷ பஞ்சம் மறுபடியும் வராமல் போகும் என்பதை எதை வைத்திரம் சொல்ல முடியும்? ஆக மறுபடியும் ஒரு பஞ்சத்தை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பஞ்சம் செயற்கையாக இந்திய அரசினால் உருவாக்கப்பட்ட பஞ்சமாக இருக்கிறது. இந்த பஞ்சத்திலே அழிவது விவசாயிகள் மட்டுமல்ல, இங்கே பெருமளவிலே நகர வாழ்க்கையை சம்பந்தப்படுத்தி அதோடு ஈடுபட்டிருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையும் அழிந்துவிட இருக்கிறது. இந்த தருணத்தில் தான் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்ற முழக்கம் உரத்து எழுப்பப்பட வேண்டும். ஆனால் தமிழ்நாட்டில் இது காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதை பற்றியான பேச்சுக்கள், கோரிக்கைகள், முழக்கங்கள், போராட்டங்கள் நடக்காம மிக கவனமாக இந்த அரசு, கமல், ரஜினி என்ற இருவரிடத்திலே நமது அரசியலை கொண்டு செல்கிறார்கள். இருவரை பற்றி மட்டும்தான் இங்கே செய்திகள் பரப்பப்படுகின்றன, இருவரை பற்றி மட்டும்தான் விவாதங்கள் உருவாக்கப்படுகின்றன. இந்த ரெண்டு பேரை தவிர நம் தமிழ்நாட்டில் வேறு எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரியும், இந்த காவிரி பிரச்சனையை விட இந்த இருவர் தான் மிக முக்கியமான நம்முடைய எதிர்காலத்தை முடிவு செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் என்பதாகவும் ஒரு பிம்பம் எழுப்பிட்டே வர்றாங்க. ஆனால் இந்த ரெண்டு பேருமே காவிரி பிரச்சனையை பற்றி பேச மறுக்கிறார்கள். இந்த ரெண்டு பேருமே தங்களுடைய பிம்பத்தை வைத்துக் கொண்டு இந்திய அளவிலே காவிரி மேலாண்மை வாரியத்தை ஏன் அமைக்கணும் கேள்வி எழுப்பவும் இல்லை. இந்த சமயத்தில் 1 கோடி விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை அளிக்கக்கூடிய இந்த காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க மறுக்கக்கூடிய இந்த அயோக்கியத்தனத்தை நம்ம அம்பலப்படுத்தி ஆகணும். அதே சமயத்தில் காவிரி ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய இத்தனை நகரங்களினுடைய பொருளாதார நலன் பாதுகாக்கப்படணும், இந்த மக்களினுடைய குடிநீர் ஆதாரம் பாதுகாக்கப்படணும். ஆக நம் விவசாயத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்முடைய பொறுப்புன்னு ஒவ்வொரு இடத்துல நம்ம பேசி வந்திருக்கிறோம். ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் நம்மெல்லாம் திரண்டு நின்ற பொழுது கேட்டாங்க, நீங்க ஒரு மாட்டுக்காக வருகிறீர்களே, நாளை விவசாயிக்காக வருவீங்களான்னு கேட்டாங்க. நம்ம அன்னைக்கு இருமாப்போடு சொன்னோம், நாங்கள் மாட்டுக்காகவும் வருகிறோம், மாட்டை பாதுகாக்கக்கூடிய விவசாயி பாதுகாப்பதற்காகவும் வருவோம் என்று நம்ம சொன்னோம். வாடிவாசல் மட்டுமல்ல, நெடுவாசலுக்கும் நம்ம நிப்போன்னு சொன்னோம், கதிராமங்கலத்துக்கும் நம்ம வந்து நிப்போன்னு சொன்னோம். இப்பொழுது நெடுவாசல், கதிராமங்கலம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த காவிரி டெல்டாவுமே பாலைவனமாக மாற்றப்படுகின்ற வேலையை இந்திய அரசு திட்டமிட்டு செஞ்சுட்டு வர்றாங்க. இதுல இருந்தெல்லாம் நம்மை திசை திருப்புவதற்காக தான் எச் ராஜா போன்ற கீழ்த்தரமான நபர்கள் எல்லாம் பெரியார் சிலையை உடைக்கிறேன்னு சொல்லி பேசி நம் கவனத்தை திசை திருப்ப விரும்புகிறார்கள். கமலும் ரஜினியும் தினந்தோறும் செய்தியா மாறிட்டே இருக்கிறாங்க. இப்படியாக முக்கியமான செய்திகள் எதுவும் இடம்பெறாத இந்த நிலையிலே, முக்கியமான கோரிக்கைக்காக நாம் போராடுவதற்குரிய களத்தை தயார் பண்ண முடியாத நிலையில இன்னைக்கு இந்த நடிகர்களிடத்திலே, இந்த கோடம்பாக்கத்திலிருந்து வரக்கூடிய நடிகர்கள், இயக்குநர்கள் இடத்திலே நம்ம அரசியல் என்பது காவு கொடுக்கப்படுகிறது. இந்த இடத்தில் தான் மே 17 இயக்கம் நமது கோரிக்கையை என்ன என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறது. மக்களிடத்திலே நாங்கள் திரும்பவும் செல்கின்றோம், மக்களுடைய கோரிக்கையை உயர்த்தி பிடிக்க விரும்புகின்றோம். ஏனென்றால் தமிழ் தேசிய போராட்டம் என்பது தமிழர்களுடைய வாழ்வாதாரத்தையும், தமிழருடைய அரசியல் உரிமையும், தமிழருடைய பொருளாதார உரிமையும், தமிழருடைய பண்பாட்டு உரிமையும் இணைத்து நிற்கக்கூடிய ஒரு உரிமை போராட்டம். இந்த உரிமை போராட்டம் நமக்கும் இந்திய அரசிற்கும், நமக்கும் டெல்லி ஏகாதிபத்தியத்திற்குமான இந்த போராட்டத்திலே தமிழர்களுடைய கொடியை, தமிழர்களுடைய உரிமையை உயர்த்தி பிடிப்பதற்காகத்தான் மே 17 இயக்கம் போராடி வருகிறது. தொடர்ச்சியான போராட்டத்தை முன்னெடுத்திருக்கக்கூடிய மே 17 இயக்கம்
காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க மறுக்கின்ற இந்திய அரசை கண்டித்து, அது மட்டுமில்லாமல் உச்சநீதிமன்றத்தின் மூலமாக காவிரியிலிருந்து பெருமளவிலான நீர் கர்நாடகத்திற்கு பகிர்ந்து கொடுக்கும் வகையிலே ஒரு தீர்ப்பை இந்திய அரசு வாங்கி கொடுத்திருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு துரோகம் அழைத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய பங்கை குறைத்து 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 மிக குறைந்த நிலைக்கு கொண்டு வந்தது மட்டுமல்ல, அந்த பங்கையும் கூட தர விடாமல் இருப்பதற்கு காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க மறுக்கிறாங்க. இப்படிப்பட்ட இடத்தில்தான் இந்த கோரிக்கையை நினைவுபடுத்த வேண்டும் என்பதை நாங்கள் மையப்படுத்தி, நீங்கள் கமலை பற்றி பேசுங்கள், ரஜினியை பற்றி பேசுங்கள், ஆயிரம் விடயங்களை பற்றி பேசுங்கள், ஆனால் எங்களுக்கு தமிழர்களுடைய உரிமைதான் எங்களுடைய உயிர் மூச்சு, அதை மக்களிடத்தில் திரும்ப திரும்ப நாங்கள் பேசுவோம். எத்தனை முறை நீங்கள் எங்களை அடக்கினாலும் அந்த உரிமையை நாங்கள் மீண்டும் மீண்டும் மக்களிடத்தில் எழுப்பிக் கொண்டே இருப்போம். எங்கள் மீது தொடர்ச்சியான வழக்குகளை பதிவு செய்கிறீர்கள். எங்களுடைய போராட்டங்களுக்கும் எங்களுடைய பொதுக்கூட்டங்களுக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகளுக்கும் நீங்கள் அனுமதியை மறுக்கிறீர்கள். இருந்த பொழுதிலும் நாங்கள் திரும்ப திரும்ப வந்து நிற்போம். ஏனென்றால் தமிழர்களுடைய உரிமையை மீட்டெடுக்கும் வரை மேற்பது நிலைக்கும் ஓயப்போவதில்லை. அந்த வகையிலே இங்கே காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை வலிமைப்படுத்தும் விதமாக தமிழ்நாடு புதுச்சேரியினுடைய இந்த உரிமையை, இந்த வாழ்வாதார உரிமையை மீட்டெடுக்கும் வகையிலே புதுச்சேரியிலே இதற்கான ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றோம். மே 17 இயக்கம் உங்களை உரிமையுடன் அழைக்கிறது. நீங்கள் எந்த பகுதியில் இருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் புதுச்சேரியில் நாம் சந்திப்போம். இந்திய அரசிற்கு நாம் நமது கோரிக்கையை வலிமையாக சொல்ல வேண்டிய தருணம் இது. அந்த புதுச்சேரியில் ஆரம்பிக்கின்ற அந்த போராட்ட களம் தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் விரிவுபடுத்த இருக்கின்றோம். ஆக இந்த போராட்டம் என்பதை நாங்கள் ஒருபொழுதும் கைவிடப் போவதில்லை. விவசாயிகளோடு மே 17 எப்பொழுதும் துணை நிற்கும் இந்த போராட்டம் விவசாயிகளுக்கான போராட்டம் மட்டுமல்ல, நம் எதிர்கால சந்ததிகளுக்காக போராட்டம். இந்த போராட்ட களத்திலே இதற்கான பொதுக்கூட்டத்திலே நீங்கள் பெரும் திரளாக திரள வேண்டும் என்று நாங்கள் உரிமையுடன் உங்களிடத்திலே நாங்கள் அழைப்பு கொடுக்கின்றோம். இது அரசியல் கட்சியாக உங்களிடத்திலே வாக்குகளை மட்டும் வாங்குவதற்காகவும், உங்கள் வாக்குகளை வாங்கி நாங்கள் எம்எல்ஏக்களாகவோ எம்பிக்களாகவோ மந்திரிகளாகவோ முதலமைச்சர்களாக மாறுவதற்காக உங்களிடத்தில் நாங்கள் வரவில்லை. நாங்கள் இந்த கோரிக்கையை உயர்த்தி பிடிக்க வாருங்கள். எதிர்கால சந்ததியினுடைய உரிமையை பாதுகாக்க வேண்டும், வாழ்வு உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்ற முழக்கத்தோடு உங்களிடத்தில் வருகிறோம். எந்த சுயநல நோக்கத்தோடும் உங்களிடத்தில் நாங்கள் வரவில்லை. மக்கள் உரிமைக்காக, தமிழ் தேசிய விடுதலைக்காக மே 17 களத்தில் நிற்கிறது. எங்களோடு களத்தில் நிற்கக்கூடியவர்கள், அதற்கான அச்சமற்ற ஒரு மனநிலையை கொண்டவர்கள், அதற்காக தொடர்ச்சியான போராட்ட களத்தில் நிற்க விரும்பக்கூடிய அனைத்து இளைஞர்களையும் தோழர்களையும் நாங்கள் உரிமையுடன் இந்த போராட்ட களத்தை கலக்கின்றோம். வருகின்ற மார்ச் 18 புதுச்சேரியிலே மாலை 5 இந்த பொதுக்கூட்டத்தில் நாம் அனைவரும் ஒன்றாக சந்திப்போம். உங்களை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். பெரும் திரளாக திரண்டு நிற்போம். நமது திரள்ச்சி என்பது நமது உரிமையை வென்றெடுக்கக்கூடிய திரட்சியாக அமையட்டும். நமது குரல் என்பது இந்திய டெல்லி ஏகாதிபத்திய அரசை உலுக்குகின்ற குரலாக அமையட்டும் என்கின்ற அந்த முழக்கத்தை முன்வைத்து உங்களை நாங்கள் உரிமையுடன் அழைக்கின்றோம்.